ஹலோ நிரஞ்சன், ₹200 டசன். ரங்கீலா கிட்ட வாழைப்பழம் வாங்கிக்கங்க. சரிங்க தங்கச்சி. ஓ ரங்கீலா தம்பி. எல்லாரும் அமைதியா இருங்க, நான் எல்லாத்துக்குமே எடுக்கிறேன். என்ன எடுப்பீங்க? என்ன? அதாங்க மெஷர்மென்ட் எடுக்கிறேன்னு சொன்னேன். எனக்கு ஒரு ஜட்டு தைக்கணும். மெஷர்மென்ட் எடுத்து தாத்தா, உனக்குதான் பல்லு இல்லையே, நீ எதுக்கு ஜட்டி போட போற? எங்களுக்கு தான் தப்பாங்க. நெக்ஸ்ட் யாருங்க? மேடம், நான் தான் அந்த டோக்கன் நம்பர். என்னோடதையும் எடுத்துக்கங்க. நீ என்ன சொல்லுவற? ரெசர்மென்ட். சரி சரி, இந்த துணியை பிடிங்க. இந்தாங்க மேடம். சரி ஓகே, இந்த சுனில மேடம், நான் நின்றுகிட்டு தான் இருக்கேன். இந்த துணியை வச்சு உன் குடும்பத்துக்கே ட்ரெஸ் தைக்கலாம். அட மேடம், குடும்பத்துல இருக்கிற எல்லாருக்கும் தான் சட்டி தைக்க வந்திருக்கேன். எவ்வளவு நீளம் வைக்கணும்? ஃபுல் ஹேண்ட். ஃபுல் ஹேண்ட் தச்சிருங்க மேடம். ஷர்ட் தச்சிடலாம். துணி எங்க? நான் துணி தைக்க வரல, நூல் கொண்டு வந்திருக்கேன். உங்க ஊசில இத கோத்துருங்களே. அசிமா பேசுறியாடா? போடா இங்க இருந்து, வெள்ள போடா. துணி எடு. தைக்க வேண்டியது முதல்ல நீங்க அளவிடுங்க. முதல்ல ஒழுங்கா நில்லு. முடிஞ்சது, துணி எடு. என்னது இது? உனக்கு கோமணம் தைக்கணுமா என்ன? இல்ல, மாஸ்க். வாட்? இப்ப கொரோனா டைம்ல அதான் மாஸ்க் தச்சு கொடுங்க. மாஸ்க் தைக்கணுமா? மாஸ்க் தைக்கணுமா உனக்கு? போடா வெளியே முதல்ல. இப்படிலாம் அளவெடுக்க கூடாது. அளவு எப்படி எடுக்கணும்? நான் கத்துறேன். எனக்கு தெரியும், இரு நான் எடுக்கிறேன். நான் கத்துறேன் சொல்றேன்ல, கரெக்டா சொல்லிக்கிறேன்.
இதை இப்படி பிடிச்சுக்கணும், உன் கைய காட்டு. இப்படிதான். இது முதல் அளவு. ரெண்டாவது ரெண்டு கையும் சேம் தானையா? இல்ல இல்ல, அரேஞ்ச் டிஃபரெண்ட் இருக்கும். காமி முன்னாடி கையளவு முழுசாயிடுங்க. அப்படியே நெஞ்சி கொஞ்சம் அளவிடுங்க மேடம். மேடம் மேடம், நெஞ்சோட சேர்த்து கொஞ்சம் ஃபுல்லா அளவு எடுத்துடுங்களேன் மேடம். முடிஞ்சது, கீழே இருந்து என்னன்னா நெஞ்ச அளவு எடுத்தீங்க, அப்படியே கொஞ்சம் கீழே ஜட்டி அளவும் எடுத்துடுங்களேன். ஹே மேடம், எனக்கும் கோமணத்துக்கு வேண்டியது இருக்கு. இவனுங்கெல்லாம் எங்கிருந்தா வந்து தொலைறானுங்களோ? அண்ணன் எங்கே தான் சட்டி தைக்கிறானோ? டேய் ரெங்கிலா, நீயா? ஸ்கூலுக்கு போகாம இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க நீ? நீ எதுக்கு இங்கே வந்த? டேய் இங்க நான் சட்டை தைக்கிறதுக்காக வந்தேன். அண்ணா ரொம்ப பேசாதீங்க, எனக்கு எல்லாமே தெரியும். எதுக்கு நீங்க வந்தீங்களோ அதுக்கு தான் நானும் வந்தேன். ஏண்டா மூத்தானங்கிட்ட இப்படியடா பேசுறது, முட்டாள்தனமா? இந்த மாதிரிலாம் பேசாதடா, வீட்டுக்கு வாடா, அம்மா கிட்ட எல்லாத்தையும் சொல்றேன். போதும் நிறுத்து, ஓவரா பேசுற. நான் மம்மி கிட்ட எல்லா விஷயத்தையும் விவரமா சொல்ல போறேன். நீ தினமும் இந்த தையல் கடைக்கு வந்து கும்மி அடிச்சுக்கிட்டே இருக்கல்ல, இதெல்லாம் எனக்கு தெரியும். எல்லாத்தையும் நான் சொல்ல போறேன். வாட்?